அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். அன்பு ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் ஆனந்தத்தோடும் வரவேற்கிறோம். என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி நடக்குது, ஏற்கனவே போன ஆடியில் கொடுத்துருக்கேன். இந்த ராகுவும் கேதும் 1.5 ஆண்டுகள் அந்த இடத்துல இருப்பாங்க, அந்த ராசி கட்டத்தில் இருப்பாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்களால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கும் மூலிகை வைத்தியத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்காரர்களுக்கும், அல்லது காலம் சாதகமாக இருக்க ராகு கேது பெயர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னா அதனுடைய பலன்கள் முழுமையாக கிடையறதுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தினீங்கன்னா அந்த ராகு கேதுவால் நடக்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ தொகுப்பை நாம் போட்டிருக்கோம். ஒரு அன்பு வேண்டுகோள், வைராலி சக்தி படத்தின் கட்டுமான பணிக்கு உதவுவதற்காக 2019 வருடம் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை, தினந்தினம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒரு புத்தக தொகுப்பாக வெளியிட்டிருக்கோம். புத்தகத்தின் பேர் தினம் ஒரு மந்திரம், 2019, விலை 300 ரூபாய். அதே மாதிரி எப்பேற்பட்ட ஜோதிட கிரக பரிகாரங்களையும் நீங்கள் வீட்டிலிருந்தே செய்து கொள்ளும் விதமாக எளிய முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு நூல், சிகப்பு ஜோதிடம், விலை 560. பணம் தங்குவதற்குண்டான சூட்சும சித்த ரகசியம் அடங்கிய ஒரு அற்புதமான நூல். எந்தெந்த வேலையில் இருக்கவங்க எந்த மாதிரி நடந்துகிட்டால் பணம் தங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை அடக்கிய பண அட்சியம் நூல், விலை 400 ரூபாய். இந்த நூல்களை வெளியிட்டிருக்கோம். இந்த நூல்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது கோயில் திருப்பணிக்கு உதவும், மேலும் எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கிறேன். மேலும் 4/3/2019 மகா சிவராத்திரியை யாரும் தவறிட வேண்டாம். அந்த மகா சிவராத்திரிக்கு 18 விதமான மூலிகள் போட்டு அற்புதமான யாகம் ரெடி பண்ணியிருக்கோம். அது போக யாராருக்கு என்ன தெய்வ சக்தியினோ தெய்வ சக்தியுடைய சக்தியை உபாசனை தரலான் இருக்கோம் அந்த நாளை தவறவிட வேண்டாம். அடப்பத்திர விளக்கம் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. எந்த சந்தேகங்களாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். சரி, 12 ராசிக்காரங்களும் இந்தந்த மூலிகையில், நான் சொல்லக்கூடிய மூலிகளை பொடியாக்கி தாயத்தா அணிஞ்சிக்கிட்டா அணையலாம், தாயத்தாவும் அணிஞ்சிக்கலாம். இல்லை, தாயத்தா என்னால் அணிய முடியாது, அதை பேஸ்ட் மாதிரி செஞ்சு நான் வச்சுக்கிறேன், பொட்டு மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் பொட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை, அதை பொடியாக்கி நான் சாம்பிராணி கலந்து சாம்பிராணி புகை போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு செய்யலாம். மொத்தம் 3 விதம் உபயோகப்படுத்தலாம். ஒவ்வொரு ராசிக்கும் மூலிகளை சொல்ல போகிறேன். அந்த மூலிகளை பேஸ்ட் ஆக்கி, அதாவது பொட்டு மாதிரி, இந்த மை மாதிரி இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு கலர் எந்த கலரான ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொட்டு மாதிரி நான் செஞ்சு உச்சந்தலையிலையோ அல்லது புருவத்திலையோ வச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வச்சுக்கலாம். இல்லை சாமி, ஒரு வெள்ளித்தாயத்தில் அடைச்சி அல்லது ஒரு செம்புத்தாயத்தில் அடைச்சி நான் கையிலையோ கழுத்துலையோ கட்டிக்கிறேன் அப்படிங்கிறவங்க செஞ்சுக்கலாம். அல்லது இதை சாம்பிராணி போக, சாம்பிராணியோட கலந்து ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரத்தில் சாம்பிராணி புகை போட்டு வரேன் சாமி, எனக்கு தாயத்தை கட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படியும் வச்சுக்கலாம். இந்த 3 விதத்தில் இதை பயன்படுத்தலாம். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வெள்ளருக்கு மூலிகை, கருங்காலி மூலிகை, அத்தி மூலிகை, பொறுமையாக எழுதுங்க. இந்த 3 மூலிகளையும் கலந்து பொடியாக்கி பொட்டாகவோ அல்லது தாயத்தாகவோ அல்லது சாம்பிராணியாகவோ நீங்கள் செஞ்சு போடும் பொழுது ராகுக்கு எதுவாக வரும் அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக தீரத்து வாய்ப்பு உண்டு. மேசராசிக்காரங்களுக்கு வெள்ளருக்கு, கருங்காலி, அத்தி இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தலாம். ரிஷபராசிக்காரங்கள் அத்தி, வெள்ளருக்கு, நாவல் செடி. ரிஷபராசிக்காரங்க அத்தி, வெள்ளருக்கு, நாவல் செடி. இதில் குறிப்பு என்னென்னா, தாயத்தை அடைச்சிக்க ஆசைப்படுறீங்கன்னா செம்பளை போட்டுக்கோங்க, வெள்ளியில் நீங்கள் போடக்கூடாது. அத்தி, வெள்ளருக்கு, நாவல் இந்த 3 செடிகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நாயுருவி அரச செடி, நாயுருவி அரச செடி அந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தலாம். கடகராசிக்காரங்களுக்கு மூங்கில் செடி, புன்னை செடி. கடகராசிக்காரங்க மூங்கில் செடி, புன்னை செடி. அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பலாச்செடி, வெள்ளருக்கு. நீங்களும் செம்பளை தான் யூஸ் பண்ணிக்கணும், வெள்ளி யூஸ் பண்ணக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்கள் ராகு கேதுவால் வரும் நற்பயன்களை அடைவதற்கும் அதால் வரும் கெடுதலை நீக்குவதற்கும் பலா அல்லது வெள்ளருக்கு செம்பில் அடைச்சி நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது பேஸ்டாக்கி வச்சுக்கலாம், அல்லது சாம்பிராணி போக போடலாம். கன்னிராசிக்காரங்க சென்னாயுருவி, வில்வம் ஆகிய மூலிகைகளை பயன்படுத்தலாம். சென்னாயுருவி, வில்வம். துளாராசிக்காரங்க அத்திச்செடி, மருதச்செடி. துளாராசிக்காரங்க அத்திச்செடி, மருதச்செடி. இவங்களும் தாயத்தை அடைச்சி விரும்பினா செம்பில் தான் அடைச்சிக்கணும்.
அல்லது பேஸ்ட்டு அல்லது சாமராணி போக. விருச்சகராசிக்காரங்களுக்கு செங்காலி விழாச்செடி, விருச்சகராசிக்காரங்களுக்கு செங்காலி விழாச்செடி. தனுசு ராசிக்காரங்களுக்கு வெள்ளருக்கு அரசு, தனுசு ராசிக்காரங்களுக்கு வெள்ளருக்கு அரசு. மகர ராசிக்காரங்களுக்கு வெள்ளருக்கு வன்னி, வன்னிச்செடின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க, அந்த செடி. இவங்களும் செம்பளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்த கும்பராசிக்காரங்க வெள்ளருக்கு கடம்பச்செடி, வெள்ளருக்கு கடம்பச்செடி. மீனராசிக்காரங்க அரசு செடி வேம்பு செடி, அரசு செடி வேம்பு செடி. அன்பு சொந்தங்களே, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மூலிகை சொல்லிக்கின்னு பாருங்கள். இது வந்து ராகுகேது பெயர்ச்சியிலேருந்து 1.5 வருஷத்துக்கு மட்டும்தான் அதை உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேலே இதனால் எந்த பலனும் இல்லை. தாயத்தாக கட்டினாலும் 1.5 வருஷம் தான் கட்டிக்கணும். அது பேஸ்ட் வைக்கிறதுனாலும் 1.5 வருஷம் தான் வைக்கணும். அது வார வாரம் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் சாமானி போக போகிறதா இருந்தாலும் 1.5 வருஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே இது வேலை செய்யாது. இந்த 12 ராசியில் ரிஷப ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் துலா ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் செம்பளை தான் இதை தாயத்தை அணைஞ்சு போடணும். மற்ற ராசிக்காரங்க வெள்ளியில் தாயத்தை அணைஞ்சும் போடலாம், செம்பளையும் அணைஞ்சு போடலாம், அரைச்சி போடலாம். அதாவது மூணு விதம் உபயோகப்படுத்த சொல்லியிருக்கேன். பொடியாக்கி சாம்பிராணியை கலந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி புகை போட்டால் ராகு கேதால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அல்லது பேஸ்ட் மாறாக்கி உச்சந்தலையிலையோ புருவத்திலேயோ நெத்தியிலேயே பொட்டு மாறி வச்சுட்டு வந்தால், தினமும் வச்சுட்டு வந்தால் ராகு கேதுவால் நடக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அல்லது தாயத்தை அடைச்சி கழுத்தில் கையில் கட்டிக்கிட்டால் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை தீங்கும். சில ராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, ராகுக்கு எதுவாகனு சொல்லியிருக்கேன். அவங்க இந்த மூலி அணிஞ்சிட்டா அணிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் பலன்கள் சிறப்பாக நடக்கும். இப்போ வாகன யோகம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மூலிகளை கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் யார் இப்படி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, கொடுத்துருக்கேன். தேடி கண்டுபிடிச்சு வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா என்ன தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ராகுக்கு எது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ராகுக்கு எதுவோட எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மூலிகைலாம் சொல்லியிருக்கேன். யாருக்கு எந்த மூலிகை கிடைக்கிதோ வின்ஸ் வாங்கி செய்யுங்க. மூலிகை கிடைக்காதவங்க என்கிட்ட தாராளமாக கூப்பிடுங்க, நான் தரேன், வாங்கிக்கலாம். இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த அடையில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். அன்பு வேண்டுகோள், சிவராத்திரி மறந்துடாதீங்க. மாசி மாதம் மறக்கூடிய மகா சிவராத்திரி 4/3/2019. ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.